அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹத் போரில் கொல்லப்பட்ட இருவரை ஒரே கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து அடக்கம் செய்தார்கள். இவ்விருவரில் குர்ஆனை அதிகம் தெரிந்தவர் யார் என்று கேட்டார்கள். அவ்விருவரில் ஒருவரை சுட்டி காட்டியதும் குழியில் அவரை முற்படுத்தி வைத்தார்கள். புகாரி 1343. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பல் குச்சியால் பல் குத்துவதாக என்னை கனவில் கண்டேன். என்னிடம் இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவர். நான் பல் குச்சியை சிறுவரிடம் கொடுத்தேன், பெரியவருக்கு கொடு என என்னிடம் கூறப்பட்டது. அவ்விருவரில் பெரியவரிடம் அதை நான் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 246, முஸ்லிம் 2271. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமான நரையுடையவர், குர்ஆனில் வரம்பு மீறாமலும் அதை புறக்கணிக்காமலும் குர்ஆனை சுமந்தவர் ஆகியோரை கண்ணியப்படுத்துதல் மற்றும் நீதமான அரசனை கண்ணியப்படுத்துதல் ஆகியவை அல்லாஹுவின் கண்ணியங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4843.